தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கந்தாடு கிராமத்தில் தொடர் மழையால் ஏரி உடைந்தது. இதனால் மண்டகப்பட்டு, புதுப்பேட்டை, காணிமேடு, அகரம், சூனாமேடு ஆகிய கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெல், உளுந்து, கடலை நீரில் மூழ்கின. காணிமேடு முதல் சூனாம்பேடு வரை 4 கிலோமீட்டர் சாலை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். என்ன பயிர் வச்சு? வாழ்வாதாரமே விவசாயம் தான் சார். இப்ப விவசாயம் இது மாதிரி தண்ணி போனதால மலாட்டை போட்டிருக்கோம், நெல்லு நட்டுருக்கோம், தர்பூசணி நட்டுருக்கோம், எந்த இதுமே எதுவுமே வராது சார். இதுக்கு மேல இந்த இவ்வளவு தண்ணி போனா எந்த பயிர் நடக்கும்? எங்களுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான். அந்த விவசாயமே சுத்தமா போயிருக்கு. கால்நடை தான் சார் எங்களுக்கு. கால்நடை விவசாயம் தான். இப்ப கால்நடை எல்லாம் போக மேயவும் இடம் கிடையாது. அதுங்களை இந்த தண்ணியில வச்சு நாங்க என்ன பண்றதுக்கு போல தண்ணி வந்ததுன்னா ஊருல ஒரே நாள் மழை சார். ஒரு நைட்டு மழைக்கு இவ்வளவு பாதிப்பு எங்களுக்கு. என்னென்ன ஏரி உடச்சு? கந்தாடு ஏரி உடச்சிச்சு சார். கந்தாடு, ஆலத்தூர். எத்தனை கிராமம் தண்ணி போகுது? 5 கிராமம் சார். சுத்துப்பட்டல, இப்ப நாங்க காணிமேடு, மண்டகப்பட்டு, புதுப்பேட்டை, அந்தாண்ட அகரம், அதுக்கு அந்தாண்ட சூனாமேடுன்ற ஊர் சார். எல்லாமே போயிடுச்சு. பயிர் வச்சதெல்லாம் போயிடுது. நஷ்டமா தர்பூசணி போட்டோம், மல்லாட்டை போட்டோம், நெல்லி நட்டோம், எல்லாம் போட்டு இன்னைக்கு அனாமத்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிக்கிறது. 40 ஏக்கர் மேல போட்டு எல்லாமே போயிடுச்சு. நாங்க என்ன பண்றது? திருப்பி பயிர் வருஷம் வருஷம் இப்பதான் சார் நடக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திண்டி வந்து கண்ணாண்ட இருந்து, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துல இருந்து அந்த தண்ணி கூட ஓங்கூர் ஆத்து வழியா தான் சார் வந்தாகணும். வருஷம் வருஷம் நாங்க ஜனவரிக்கு வந்தாதான் நாங்க பயிர் வைப்பாங்க. எங்களுக்கு கீழே உப்பு தண்ணி போர் போட்டோம். அந்த ஆத்த நம்பிதான் நாங்க பயிர் வைக்கிறோம். ஜனவரி போர் தான் நாங்க பயிர் வைப்போம். இந்த வருஷம் பொங்கல் பண்டிகை வருதுன்னு சொல்லிட்டு வேர்க்கடலாம் போட்டோம் சார். வேர்க்கடலாம் போட்டோம், நெல் நட்டுட்டோம். எல்லாமே அந்த பக்கம் பார்த்தா 100 ஏக்கர் எங்களுக்கு எல்லாம் இந்த பக்கம் தான் சார் எங்களுக்கு நிலமை. அந்த நிலத்துல கொஞ்சம் எல்லாம் பயிர் வச்சுட்டோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா பூரா தண்ணி போகுது. எங்களுக்கு திருப்பி பயிர் வைக்க எங்களுக்கு அந்த வழியும் இல்லை சார். நாங்கள் எங்களா அதிகாரிங்க பார்த்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பண்ணாதான் சார். நாங்கள் வருஷம் வருஷம் இப்படி தான் சார் விட்டுட்டு வராங்க, எடுத்துன்னு போறாங்க. எங்களுக்கு எந்த இதுவும் ஒன்றும் நிவாரணம் கிடைக்கிறது இல்லை சார்.